ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நார்த்தங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கடலை பருப்பு கொஞ்சம், உளுந்தம்பருப்பு கொஞ்சம், அடுத்ததாக காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கோங்க, அடுத்ததாக மா இஞ்சி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மா இஞ்சி இல்லைன்னா இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நிலக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா வறுப்பட்டு வரட்டும். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், கொத்தமல்லி எலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும், அதுக்குள்ளே நம்ம நார்த்தங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கட்டும். நார்த்தங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, லெமன் மாதிரி தான் இது. கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஜூஸ் மட்டும் அப்படியே டைரெக்டாக அதில் புழிஞ்சு விட்டுறலாம். இப்போ இந்த நார்த்தங்காய் ஜூஸை டைரெக்டாக நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் சேர்த்துக்க போகிறேன். நம்ம லெமன் ரைஸ் செய்கிற மாதிரி தான் இதுவும் செய்யணும். ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நார்த்தங்காய் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம சாதம் சேர்த்து கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சாதத்தை சேர்த்துடலாம். இப்போ ஒயிட் ரைஸ் நான் சேர்த்துக்கிறேன். சாதம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் முடிஞ்சிச்சு, நார்த்தங்காய் சாதம் ரெடி ஆயிரும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தி கூட. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ சாதம் சேர்த்தாச்சு, நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் இந்த நார்த்தங்காய் ஜூஸ் வந்து சாதத்தில் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நான் கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டா நார்த்தங்காய் சாதம் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுத்து விட்றதுக்குலாம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வந்து உங்களுக்கு ஈஸி ஆப்ஷனாக இருக்கும், வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஹெல்த்தியான டிஷ் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.